Welcome back to GUVI after a long time. So one of the most frequent requests which I get from people is like, நான் எப்படி வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது, ஹவு ஹவு கேன் ஐ லேர்ன் ப்ரோக்ராமிங், நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, எனக்கு இதில் வரல அதில் வரல அப்படின்னு, ஏதாவது சி முதல்ல படிக்கணுமா, ஜாவா முதல்ல படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து, ஐ மீன் பெருசாக சொல்யூஷன் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சோ, நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி இது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஓகேங்களா? ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா திட்டி கூட கமெண்ட்ஸ் போடுங்க, ஆல்வேஸ் வெல்கம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்ல, ஒரு கிறிஸ்ப் எவல்யூஷன் மாதிரி இதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெக்ஸ், அசம்பிளர், சி, ஃபோர்டான், சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ரூபி, இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. ஐ மீன் இது மட்டும்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எவல்யூஷன் வந்திருக்கு. இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். அதாவது வந்து சயின்ஸ் மாதிரியோ இல்லைனா மேக்ஸ் மாதிரியோ ஒன்று தெரிஞ்சால் தான் அடுத்தது படிக்கணுன்றது அப்படி கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி. யூ கேன் பிக் எனி சாப்டர் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் இட். எல்லாமே உங்களுக்கு கதை நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும். அது எந்த ராஜாவை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவரும் போருக்கு தான் போயிருப்பார், அவரும் மரம் தான் நட்டிருப்பார், அவரும் நாட்டத்துக்காக காப்பாற்றிருப்பார். சில ராஜாக்கள் கொடுங்கோளாக இருந்தால் சில ராஜாக்கள் நல்லவங்களாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். பட் எல்லாமே இந்த ரிப்பீட்டேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். எல்லோரும் கான்கவர் பண்ணியிருப்பாங்க, நிறையா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் லாங்குவேஜஸும். ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜோட கோலும் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அப்ரோச்சும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். தே பர்பஸ்ஃபுல்லி டிசைன் இட் லைக் தட் வே. அதாவது வந்து வேணும்னே சிலதெல்லாம் ஒரே மாதிரி டிசைன் பண்ணுவாங்க, ஒரு இது மாதிரி இன்னொன்று. ஏன்னா வந்து அது முன்னாடி படித்தவங்க அடுத்து டக்குன்னு மைக்ரேட் ஆகிறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நல்லது, இது மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் பிக் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அஸ் எ ஃப்ரெஷர், ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணேன். மொதல் சி படிங்க. எதுக்காக சி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சி படிக்காமலும் வரலாம், தப்பு கிடையாது. சி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் கிடையாது. சி வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அதில் வந்து கியர்ஸ் கிடையாது, ஆக்சிலேட்டர் கிடையாது, எல்லாமே நீங்கள் தான் மிதிச்சாகணும். யூ ஹவ் டு டூ இட் எவ்ரி திங் ஆன் யுவர் ஓன். முக்கால்வாசி விஷயங்கள் நீங்கள் தான் உட்காந்து மண்டே உடச்சாகணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஹவு டு பேலன்ஸ், அதாவது சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது எப்படி, எப்படி த்ரஸ்ட், அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்குருவீங்களா? அது மாதிரி எல்லா விஷயங்களும் ராவாக கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் சி படிக்க சொல்கிறேன். பட் அது படிக்காமலும் தாராளமாக வரலாம். நிறைய பேர் வந்து சி படிக்காமலே வந்தவங்களாம் இருக்காங்க, தப்பு இல்லை. பட் அவங்க வந்து தேல் பி மிஸ்ஸிங் அவுட் ஃபியூ திங்ஸ். ஓகேங்களா? சில பேர் வந்து ஸ்மூத்தாக வந்து காருக்கு டேரெக்டாக எடுத்தானே கார் மட்டும் தான் ஓட்ட போடுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பைக் ஓட்டவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியும் இருக்காங்க மக்கள். அதனால் அவங்க வந்து எதுவும் தே டோன்ட் லாஸ் எனி திங் மச். ஓகேங்களா? இதுக்கு பதில் அந்த வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்மிங் டு ஜாவா இல்லைனா சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை சி ஷார்ப், ஏதாவது ஒன்று படிச்சுங்க. இது இந்த லிஸ்ட்லாம் ஏன் ஒன்றா போட்டிருக்கேன்னா, இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்ன்றது ஒரு பேரடைம், அது ஒரு நல்ல பேரடைம் அது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூணில் எதை வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள், தட்ஸ் யுவர் சாய்ஸ். இதுதான் எடுக்கணும், அதான் எடுக்கணுன்றது இல்லை. ஸோ அடுத்து வந்து பேர்ல், பைத்தான், இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சில விஷயங்களாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, நீங்கள் இதில் எந்த வேணால் எந்த ஆர்டரில் வேணால் எடுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பேர்ல் படிக்கலாம், அடுத்து ஜாவா படிக்கலாம், அடுத்து சி படிக்கலாம், இல்லை பைத்தான் படிக்கலாம், சி படிக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கலாம். ஸோ ஓகேவா? இதில் வந்து ஆர்டர்ன்றது எதுவும் கிடையாது. இல்லைன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறேன், அப்புறம் சி படிக்கிறேன், அப்புறம் பேர்ல் படிக்கிறேன், தாராளமாக படிக்கலாம். இது படித்தா தான் அது தெரியும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறது வந்து எந்த லாங்குவேஜில் நான் ஆரம்பிக்கிறதுன்னு. எந்த லாங்குவேஜில் வேணால் ஆரம்பிக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும், விடாமல் பண்ணணும். இதுதான் ஒரே இது. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அதுதான். அப்புறம் வந்து சரி, எப்படி நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது, எப்படி நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும். லாஜிக்கல் திங்கிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சாதாரண விஷயம் தான். அதாவது ஒரு விஷயத்த செய்கிறோன்னா எப்படி செய்ய போகிறோம்னு நம்ம பிளான் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதை அது பேர் லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவோம். அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து சொல்லிக்கலாம், சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன் நான். ஸோ எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் காலேஜ்லேருந்து, ஐ மீன் ஸ்கூல்லேருந்து வரும்போது, ஸ்கூலில் அண்ணன் வந்து ஒரு டாக்டர் ஆக வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வளர்த்தாங்க. பட் அதை என்ன பண்ணேன், வளர்க்கும் போது நம்ம இன்ஜினியர் தான் ஆனோம். ஸோ இன்ஜினியரிங் வந்து உட்காரோம், பயாலஜியே படிச்சுட்டு வந்து கம்ப்யூட்டர் தொடாமல் வந்து, என் கூட இருந்த மக்கள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள். ஸோ எல்லோரும் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன், ஐ மீன் பயங்கரமாக உட்காந்து போ என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் போய் பேப்பான்னு முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயரில் லேபில் நடக்குது, இது லேபில் போய் சும்மா உட்காந்துட்ருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியே ஒரு ரெண்டு மூணு பேர் கோஷ்டி சேர்ந்துச்சு, எல்லோரும் முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சமாக டெவலப் பண்ணேன் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் வாட் ஐ டு வாஸ் லைக்,
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டரும் கிடையாது, அது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து கம்ப்யூட்டரை வந்து எடுத்தோன்னே கம்ப்யூட்டரில் தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணேன்னு கிடையாது. ஸோ என்ன பண்ணேன்னா வந்து பக்கத்தில் என்னோட லெவல் எந்த லெவலில் இருந்துன்னு நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய அருண் பிரகாஷ் அடிக்கிறதுக்கு, எனக்கு அருண் ஏ கேப்ஸில் அடிக்கணும்ல எல்லா இடத்துலையும் எங்கேயாவது அடிக்கணும்னா பேரை. ஸோ அங்கே ஏ கேல்குலேட்டர் அடிக்க தெரியாது. பக்கத்தில் ஒரு பையன்ட்ட கூப்பிடுவேன், அந்த பையன் எதுவுமே சொல்லித்தர மாட்டான் பொதுவாக, பட் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஏ அடித்தா அழகாக வந்து கேல்குலேட்டரையே வரும், நானும் அதே கீ தான் அமுக்குவேன், எனக்கு ஸ்மால் லெட்டரையே வரும். பயங்கர கடுப்பாயிரும் எனக்கு, என்னடா இது, இதே தான் நம்மளும் அமுக்குறோம், இதே தான் அவன் வந்து பண்ணுனேன். ஸோ இதுக்கு என்னால் இந்த விஷயத்துக்கு புதிருக்கு விடையே கண்டுபிடிக்க தெரியல எனக்கு. ஏன்னா என் கம்ப்யூட்டரில் வீட்டில் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு லேபில் கொடுக்குற அந்த ஒரு மணி நேரத்தில் இதை பண்ணி அவன் நான் பக்கத்தில் வந்து ஏதோ தொடுவான், பார்த்தா அவுட் புட் வந்துடும், அவன் ஏ அடித்தா மட்டும் ஒழுங்காக வந்துடும். ஸோ இந்த லெவலுக்கு மோசமாக இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நானே கற்றுக்கிட்டேன், கேப்ஸ் லாக்னு ஒன்று இருக்குது, அதை அமுக்குனா ஏ வரும்னு. ஸோ கேப்ஸ் லாக் அமைக்கிட்டு ஏ அமைக்கிட்டு அப்புறம் கேப்ஸ் லாக்கை டாகிள் பண்ணுவேன், இதை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படியே ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன், ஷிஃப்ட்டுன்னு ஒரு கீ இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சுண்டு வரல ஷிஃப்ட் கீ அமைக்கிட்டு நார்மல் இதை வச்சு ஏ அமுக்குறான் அப்படின்னு. ஸோ அந்த சுண்டு வரலை நான் அப்போ நோட் பண்ணல, அது இந்த அளவுக்கு நான் மோசமாக இருந்தேன் ஓகேங்களா. பட் தென் நவ் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த டாப் எம்என்சிஸ் ஓகே, இப்போ பேர் நேம் பண்ண விரும்பலை, பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் கம்பெனிஸ். ஸோ அந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா காரணம் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணதான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து என் வீட்டில் கம்ப்யூட்டரில் இருந்ததுனால ஐ ரைட் த ப்ரோக்ராம் இந்த பேப்பர். சின்ன சின்ன ப்ரோக்ராம் தான் எழுதுவேன், அதாவது வந்து ரிவர்சிங் எ நம்பர், அது மாதிரி பிரிண்டிங் சம்திங், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமாக எடுத்து எடுத்து எழுதுவேன். ஏன்னா பெரிய ப்ரோக்ராம்லாம் பேப்பரில் எழுத சோம்பேறித்தனமாக இருக்கும், நான் ஒரு சோம்பேறி பையன் வரேன். ஸோ சின்னதாக எழுதுவேன், எழுதும் போதே வந்து பக்கத்துலேயே சரி நான் இந்த இன்புட் கொடுத்தேன்னா இந்த அவுட்புட் வரணும்னு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன். இந்த லேபில் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி. ஆக்சுவலாக இதை நான் எனக்காக பண்ணது, லேபில் யாரும் சொல்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது. ஸோ பண்ணிவிட்டு எனக்கு என் கூட இன்னொரு பையன் இருந்தான் ஓகே, அந்த பையன் வந்து உண்மையில் அவன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருந்தான், நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, அவன் நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுவான். ஸோ அவன்கிட்ட போய் கேட்பேன், டே இது மச்சான் அது கரெக்டாக அப்படின்னு, அவன் சொல்லுவான் இது கரெக்ஷன்ஸ் ஓகே இப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணேன்னா லேபில் போய் ரன் பண்ணேன், லேபில் ரன் பண்ணால் உடனே எனக்கு அவுட் புட் வந்துடும். ஸோ உடனே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோடனே முதல்ல நான் ஏதோ காப்பி அடித்தேன் அப்படின்னாங்க, ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்து ரெண்டாவது நாள் போய் ரன் பண்ணேன், அதுவும் உடனே அவுட் புட் வந்தோடனே சரி உனக்கு ஏதோ தெரியுதுன்னாங்க, மூணாவது நாள் சூப்பர் ஹீரோ ஆகிட்டேன். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து நானே நல்ல ப்ரோக்ராம் வந்து என்ன நானே நம்பிக்கிட்டேன். ஸோ அப்படி அப்படியே வளர்ந்தது தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன், ரைட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பரில் எழுதுங்க, டம்மி இன்புட் கொடுங்க, அப்புறம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது எரர் கரெக்ஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், அதாவது செமிகோலன் இல்லை, ஹேஷ் இன்க்ளூட் இது இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது, அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லா லாங்குவேஜ்லையும் கற்றுக்கலாம், புக்கை பார்த்து அடிக்கிறது. பட் யோசிக்கிறது நீங்கள் தான் யோசிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படி தான் நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கினாலும் இதே மாதிரி கற்றுக்கலாம், பட் இதை விட பெட்டர் வே உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரைட் இன் பேப்பர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு ஒரு உங்களுக்காக ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் பேப்பரில் எழுதுங்க, பேப்பரில் எழுதி புரிஞ்சுக்குங்க, அப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் போய் டைப் பண்ணுங்கள் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகேவா. அது மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக எழுதுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தேன் பில்டு ஸ்மால் ஓகே, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக எழுதி பழகும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் ஐ மீன் யூனிக்ஸில் இருக்கீங்கன்னா எல்எஸ் அப்படின்ற கமாண்ட்னா லிஸ்ட் பண்ணோம், இதே இல்லைனா டிஐஆர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது விண்டோஸில், ஸோ அது வந்து லிஸ்ட் பண்ணும். இந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எழுதி பார்த்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக எழுதி பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட ரொம்ப சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். அதாவது வந்து அருண்னு பிரிண்ட் பண்ணோம், அதாவது ஸ்டாரில் அந்த ஸ்டார் ஸ்டாராக இருக்கும்ல ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்டாரை வச்சு அருண்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன். அப்போ என்னோட பிக்கஸ்ட் ப்ரோக்ராம் என்ன தெரியுமா, என்னோட இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து எழுதுனதில் பெரிய ப்ரோக்ராம் அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறது வந்து ஒரு அனலாக் கிளாக் எழுதுனேன் ஃபர்ஸ்ட்டு. தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னமோ பண்ணாலும் தட் இஸ் மை அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், ஒரு சின்ன ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் த கான்ஃபிடென்ஸ். தப்பாகவே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் வரும். கூட ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க, ஆனால் ஃப்ரெண்டை எழுத விடாதீங்க, உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுங்க, அவன் ப்ரோக்ராம் அவன் எழுதட்டும். ஸோ ஃப்ரெண்டு எதுக்குன்னா வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக தான் ஓகேங்களா. அது மாதிரி நிறையா எழுதுங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் 5 ப்ரோக்ராம் எழுதிட்டேன், ஐ ஆம் வெரி குட் அட் ப்ரோக்ராமிங் அப்படின்லாம் சொல்லாதீங்க. 500 ப்ரோக்ராம் எழுதினாலும் வந்து மறுபடியும் 601வது ப்ரோக்ராமில் தப்பு விடுவோம். ஸோ தப்பு விடாமல் வந்து யாரும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக தப்பு விடுவீங்க, அதையும் கிளியராக இருந்துங்க. ஸோ திரும்ப திரும்ப எழுதுகிற தப்பு கிடையாது. ப்ரோக்ராம் பண்ணுறது மேக்ஸ் பார்க்குற மாதிரி, பார்த்தோன்னே புரியும், எழுத வேண்டிய நேரத்தில் வராது. அது ஒரே வழி திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது தான்.
ஸோ மனப்பாடம் பண்ணணும்னு சொல்ல, அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் மேக்ஸ் என்றைக்கும் மனப்பாடம் பண்ணதும் கிடையாது, யாரையும் மனப்பாடம் பண்ண சொல்ல மாட்டேன். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை எழுதும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஓகேவா? அந்த சில பேர் பகவத்கீதையை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஒரு தடவை படிக்கும்போது வித்தியாசமாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதும் வித்தியாசமாக ஒன்று ஒன்று கற்றுட்ருக்கலாம். நான் சி ப்ரோக்ராமிங் மட்டுமே கிட்டத்தட்ட 3 வருஷம் கற்றுக்கிட்டேன். ஐ மீன் 3 வருஷத்தில் அப்படியே பயங்கரமாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன்னு கிடையாது, ஆனால் 3 வருஷம் கற்றுக்கிட்டேன். 3 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் 3 வருஷம் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எவ்வளோ நாள் கற்றுக்கணும்னா 1 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டது என்னோடய ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, அதனால் நான் 3 வருஷம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம் தாராளமாக. இப்போ இருக்க ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி, அப்போல்லாம் இன்டர்நெட்லாம் கிடையாது, கம்ப்யூட்டரே கிடையாது, அது வேறு விஷயம்ட்டா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் வச்சுருக்காங்க, ப்ரிசைஸாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரச்சனையை சால்வ் யாராவது பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எடுத்து நோண்டி மட்டும் பார்க்குறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எதுக்காக ஒரு இப்போ லாங்குவேஜ் எல்லாம் ஏதோ ப்ரோக்ராம் ஒரு 4-5 போட்டு பார்த்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஒரு சி எதுக்காக வந்துச்சு அப்படின்னு போய் விக்கிபீடியாவில் போய் படிங்க. ஜாவா எதுக்காக வந்துச்சுன்னு விக்கிபீடியாவில் போய் படிங்க. இல்லை ஜாவா வந்து என்ன அட்வான்டேஜ்னு கூகுள் பண்ணி தியரி மாற்றும் பார்த்துங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது பண்ணாமல் இருக்கலாம், இதை ஸ்கிப் பண்ணலாம் இந்த ஸ்டெப்பை, பட் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 4வது விஷயம் இதுதான், அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃப்ரெண்டு வச்சுட்டு எப்பயுமே நிறைய ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள், நிறைய ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா நிறைய பழகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எடிட்டர்ஸ் நிறையா இருக்குது. கூகுளில் போய் ஆன்லைன் எடிட்டர்ஸ்ன்னு தேடுங்க, நிறைய கிடைக்கும். பாருங்க, இந்த ப்ரோக்ராம் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நெட்லேருந்து காப்பி பண்ணுறேன் நான். ஜஸ்ட்டு அப்படியே இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இன்னொரு சைட்லேருந்து காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பழகிறேன் நான். ஐ மீன் நம்மளோட மொதல் பிரச்சனைனா இந்த என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட் செட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து ஃபஸ்ட் இனிஷியலாக ரன் பண்ணுறது. இது லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் போய் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா இட் வில் ரன் அண்ட் கிவ் யூ த அவுட் புட். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அந்த அவுட் புட் வந்துருச்சு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அவுட் புட் வந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து செமிகோலன் நான் எடுத்து விட்டு பண்ணுறேன், மறுபடியும் ரன் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே எக்ஸ்பெக்டட் பிஃபோர் திஸ் அப்படின்னு காட்டுது, லைன் 7. ஸோ இந்த மாதிரி தெளிவாக சொல்லும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் நான். காப்பி இந்த இருக்கு. முதல்ல இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், பட் குருட்டுத்தனமாக காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து ரன் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா, அதாவது வைல் ட்ரூ போட்டிருக்கேன். வைல் ட்ரூனா ட்ரூக்கு மேலே வந்து 1 டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா இன்ஃபைனட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு பாருங்கள், ஆட்டுக்கு போயிட்டே இருக்குது, இன்ஃபைனட்டாக ரன் ஆகுது. பட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அவங்களே டைம் அவுட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து ஆன்லைன் எடிட்டரில் நீங்கள் வாட்டுக்கு அந்த மிஷினில் இப்படி ஓட்டி விட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ அதனால் வந்து டைம் அவுட் கொடுத்துறாங்க. இப்போ நமக்கு மிஷினாக இருந்தால் என்ன வேணால் அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், நீங்கள் ப்ரோக்ராமை வந்து க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி ஜாவாவுக்கு நிறையா சைட்ஸ் இருக்குது. ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு அதே ஹலோ வேர்ல்டு எடுத்து காப்பி பண்ணி இந்த ஜாவா ஆன்லைன் கம்பைலர்னு தேடினேன். ஐ மீன் பெருசாலாம் தெரில, இதில் போயிட்டு ரன் அப்படின்னு கொடுக்குறேன், பேஸ் பண்ணிட்டேன் நான். பேஸ் பண்ணதுக்கப்புறம் ரன்னு கொடுத்தேன், அதே மாதிரி அவுட் புட் வரும். ஸோ ஜாவா இப்படி கற்றுக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த மாதிரி கற்றுக்கிட்டு, ஸோ ஒன்ஸ் ஒரு 4-5 ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போய் செட்டப்லாம் பண்ணலாம். ஸோ திஸ் ஹவ் யூ கேன் லேர்ன் கோடிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது, இப்படி தான் பண்ணலாம். வேறு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், பபாய்.